கர்நாடக முதலமைச்சர் பதவியேற்பு விழாவிற்கு கட்டுக்கடங்காமல் வரும் மக்கள் கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். நெரிசலில் சிக்கி சிலர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களை செய்தியாளர் நந்தாவிடம் கேட்கலாம். நந்தா, தற்போது அங்கு நிலவரம் எப்படி உள்ளது? சிவரஞ்சனி, இன்று மதியம் 12:30 கர்நாடக முதலமைச்சராக சித்தராமையா, துணை முதலமைச்சராக டி கே சிவகுமார் பதவியேற்க இருக்கின்றனர். இந்நிலையில் பதவியேற்பு விழாவிற்காக கண்டிராவா மைதானம் முழுமையாக தயாராகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 100,000 பேர் அமரும் வகையில் மைதானம் தயாராகி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த பகுதியில மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. காலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்கள் தற்போது மைதானத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். கூட்ட நெரிசல் காரணமாக சிலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. பலர் மயங்கி விழுந்த காட்சிகளை நாம் பிரத்யேகமாக காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர். பலருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதால் தற்போது இங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதலாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் போலீசார் திணறி வரக்கூடிய காட்சிகளை நாம் பிரத்யேகமாக பார்த்து வருகிறோம். மக்கள் ஒருபுறம் எப்படியேனும் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தொடர்ச்சியாக முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். இந்த மைதானத்தை பொறுத்தவரை 3 நுழைவாயில்கள் இருக்கிறது. அதில் 2 நுழைவாயில்கள் முக்கியஸ்தர்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் மைதானத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய நுழைவாயில் வழியாக தற்போது பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். ஒருவர் பின் ஒருவராக மைதானத்திற்குள் நுழையக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கூடுதல் கவனிப்பில் தற்போது போலீசார் இறங்கியிருக்கின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. நந்தா, சிறிய இடைவேளைக்கு பின்